ஓகே யா கைஸ், நான் உங்கள் ரகுமான். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஐபிஎல்லோட 30வது மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச் வந்து கொஞ்சம் லேட் லேட் லேட்டாக இருக்குது, வெயிட் பண்ணுறோம். ஸோ சின்ன ஒர்க்குனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ மனுஷன் கைஸ், ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30வது மேட்ச்சில் வந்து யார் யார் மோதுறாங்கன்னா, ராஜஸ்தான் ராயல் வாசஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கொல்கத்தா ஆர்ஆர். ஸோ இவங்க ரெண்டுமே ஒரு லெவலுக்கு அவங்களோட இதை கொஞ்சம் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ மேலே போனாங்களா, அது இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆனாங்களா அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டாஸ் ஜெயிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேகேஆர் டாஸ் ஜெயிச்சு பவுலிங் எடுத்திருக்காங்க. இது வந்து பிரேர் ப்ரவுன் ஸ்டேடியத்தில் நடந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் முடிச்சு ஆர்ஆரோட பேட்டிங் பார்த்தோம் அப்படின்னா, ஜாஸ் பட்லர் பார்த்தீங்கன்னா 103 ரன்கள் அடிச்சிருக்காரு, அற்புதமாக விளாண்டுருக்காரு. 61 பாலுக்கு 5 6 9 ஃபோர் அடிச்சிருக்காரு, நல்லா விளாண்டுருக்காருங்க. நல்லா நின்று விளாண்டு கொடுத்து அடித்து கொடுத்து போயிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவதாஸ் படிக்கல், 24 ரன் தான் அடிச்சிருக்காரு 18 பாலுக்கு. 3 4 1 6 அடிச்சிருக்காருங்க அதுலேயும். ஸோ அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சஞ்சு சாம்சன் பார்த்தீங்கன்னா 19 பாலுக்கு 38 ரன் அடிச்சிருக்காரு, 2 6 3 4 அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ஹெட்மயர் 13 பாலுக்கு 26 ரன் அடிச்சிருக்காரு, 2 6 2 4 அடிச்சிருக்காரு, நல்லா விளாண்டு கொடுத்துருக்காரு. ரியல் பராக்லாம் எதுவும் பெருசாக பண்ணல, கருண் நாயர்லாம் எதுவும் பண்ணல, அரவிந்தர் அஸ்வினும் பண்ணல. ஸோ ஆக மொத்தமாக வந்து 20 ஓவருக்கு 200 மட்டும்தான் அடிச்சிருந்துருக்காங்க ஆர்ஆர். பட் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸ் டேபிள் செக் பண்ணி பார்த்த பிறகு என்னடா 200 தான் இருக்குதுன்னு யோசித்தா, எக்ஸ்ட்ராஸ் பார்த்தீங்கன்னா 16 எக்ஸ்ட்ராஸ் இருக்குங்க. எக்ஸ்ட்ராஸ் மட்டுமே கேகேஆர் 16 ரன் கொடுத்துருக்காங்க. ஸோ 200 இந்த எக்ஸ்ட்ரா ப்ளஸ் சேர்த்தா 216 அடிச்சிருக்காங்க. ஸோ மொத்தம் 217 அடிச்சிருக்காங்க 5 விக்கெட் எல்லாம் போக்கி 21. அதே சமயத்தில் கேகேஆரோட பவுலிங் பார்த்தோம்னா, இந்த சுனில் நரேல் அவர் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவருக்கு 21 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்லா போட்டிருக்காரு, சூப்பராக போட்டிருக்காரு. இதுதான் பவுலிங் ஆக்சுவலாக. 4 ஓவருக்கு அது டபுள் பாதி மடங்கு கம்மியாக கொடுக்கணும், 21 ரன்கள் கொடுத்துருக்காரு, 2 விக்கெட்டும் எடுத்திருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆந்திர ரஷூல் பார்த்தீங்கன்னா 30 ரன் கொடுத்துருக்காரு, 2 ஓவருக்கு 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அண்டு பேட் கம்மிங்ஸ் பார்த்தீங்கன்னா வர வர அவர் சரியே இல்லை ஆக்சுவலாக, அவர் பவுலிங் நல்லா சரியாகவே பண்ண மாட்டுறாரு. ஸோ 4 ஓவருக்கு 50 ரன் கொடுத்து 1 விக்கெட்டுங்க, செஞ்சுரியே அடிச்சிருக்காருங்க. வேறு 4 ஓவரில் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. வருண் சக்கரவர்த்தி பார்த்தீங்கன்னா 2 ஓவருக்கு 30 ரன், விக்கெட் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவிலாம் 34 ரன்னு 1 விக்கெட் எடுத்திருக்காரு, 4 ஓவருக்கு பரவாயில்ல 1 விக்கெட் எடுத்திருக்காரு. உமேஷ் யாதவ் பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 44 ரன் அடிச்சிருக்காரு, பவுலிங்கில் எதுவுமே பண்ணல, விக்கெட்டே எடுக்கல அவர். ஸோ பேட்டிங் அவர் எதுவும் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ 218 அடித்த வின்னுன்னு கிளம்புறங்கன்னா கேகேஆரோட பேட்டிங் ஸ்குவாடு பார்த்தோம்னா, ஆரன் ஃபிஞ்சு 28 பாலுக்கு 58ங்க, அற்புதமாக 28 பாலுக்கு 58 அழகாக அடிச்சிருக்காரு. 2 6 9 4 அடிச்சிருக்காரு, 207 ஸ்ட்ரைக்கர் அடிச்சிருக்காரு. அண்டு சுனில் நரேன் ரன் அவுட் ஆகிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஸ் ஐயர் 85 ரன்கள் அடிச்சிருக்காரு, 51 பாலுக்கு 7 4 1 4 6 அடிச்சிருக்காருங்க, நல்லா விளாண்டுருக்காரு. இவரும் சூப்பராக விளாண்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்தவங்களாம் அடித்து கொடுத்தாங்களா அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை. ஸோ நிதிஷ் ராணா பார்த்தீங்கன்னா 18 ரன் அடிச்சிருக்காரு, 11 பாலுக்கு 1 6 1 4. அவரெலாம் நடிச்சு ஏதாவது பண்ணி கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். ஆந்திர ஹாஸ்லாம் பாருங்கள், டக் அவுட்டு வெங்கடேஷ் ஐயர்லாம் பார்த்தீங்கன்னா 6, ஜாக்சன் 8, மாவிலாம் டக் அவுட்டு, பேட் கம்மிங்ஸு 50 ரன் கொடுத்து இங்கே 1 ரன் கூட அடிக்கல டக் அவுட்டு. உமேஷ் யாதவ்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ஓகேங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ஏன்னா பவுலிங்கில் பார்த்தீங்கன்னா நல்லா இது பண்ணியிருந்தார், ரன் கொடுத்துருந்தாரு, ஆனால் விக்கெட் எதிர்க்கல. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9 பாலுக்கு 21 ரன்கள் அடிச்சிருக்காரு, 9 பாலுக்கு 2 6 1 4 பரவாயில்லையே, நல்லா விளாண்டுருக்காரு. டீமோட ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு, ரன் ரேட்டை கம்மி பண்ணியிருக்காரு, நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இதை கொஞ்சம் மேலே உள்ளவங்க பேட் கம்மிங்ஸாக இருக்கட்டும், ரசூல்லாம் என்ன பண்ணுறாரு, என்னத்தை கிழிக்கிறாருன்னு தெரியல, சமக்கும் வருது நமக்கெல்லாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தியால் எதுவும் பண்ண முடியாது. அவர் அதுக்கேற்ற மாதிரி பவுலிங் இருந்து கடைசியாக ஒரு 2 பால் இருக்குது, 2 பாலுக்கு 7 அடித்தா வின் பண்ணியிருக்கலாம், பட் அவங்களால வின் பண்ண முடியல. ஸோ பார்த்தீங்கன்னா 210 ரன்கள் வந்து கேகேஆர் அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களால சேஸ் பண்ண முடியல, 7 ரன்கள் வித்தியாசத்தில் ஆர்ஆர் ஜெயிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேகேஆரோட பவுலிங் பார்த்தோம் அப்படின்னா, ட்ரெண்ட் போல்டு வந்து 4 ஓவருக்கு 48 ரன் கொடுத்து விக்கெட் எதுவும் எடுக்கல.
அண்டு பிரசித் கிருஷ்ணா வந்து 4 ஓவருக்கு 43 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஒபிடின் மக்கோய் அவனு புதுசாக இருக்காரு, ஸோ அவர் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 41 ரன் கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு, நல்லா போட்டிருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தீங்கன்னா 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து 1 விக்கெட் எடுத்திருக்காரு போனால. அண்டு சாகல் இந்த மனுஷன் எப்போயாந்தாலும் விக்கெட் எடுத்துறான், 4 ஓவருக்கு 40 ரன் கொடுத்து 5 விக்கெட், ஹாஃப் விக்கெட் இவனே எடுத்துட்டான் இந்த இன்னிங்ஸில், ஹாஃப் விக்கெட் இவனே எடுத்திருக்கான், 5 விக்கெட் எடுத்திருக்கான். அப்போ சரி ஓகே, இந்த மேட்ச்சில் வந்து ட்ரெண்ட் போல்டு மட்டும் விக்கெட் எடுக்கல இந்த இன்னிங்ஸில். ஓகே காய்ஸ், 7 ரன்கள் வித்தியாசத்துல இருந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்தது, யார் அடித்தது, யார் இது பண்ணது, பிரம்மாண்டமாக உங்களுக்கு பயங்கரமாக ஃபீல் ஆகிருந்ததுங்க, அதான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடு இந்த வீடியோ போயிருந்து உங்கள் நாள் ரொம்ப லவ்யால் சேஸ் டேக் கேர், பாய். நாளைக்கு ஒரு இருக்குது, நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்குது, உங்களுக்கு மேலே சேனலுக்கு வந்துடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.